அமித்ஷா அறிவுறுத்தலின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதவி நீக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் ஆளுநர் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி எழுதிய கடிதத்தில் தன்னிடமிருந்து மறு உத்தரவு வரும் வரை செந்தில் பாலாஜியின் பதவி நீக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷா அறிவுறுத்தல் படி செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அரசு எடுக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் ரகுபதி, மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ மற்றும் சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சுவாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சுவாமி தரிசனம் செய்தார். அம்பாள், முருகன் உள்ளிட்ட சுவாமி சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு செய்த அவருக்கு கோவில் கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் பிரசாதங்களை வழங்கினார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஸ்ரீனிவாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் புதுச்சேரியின் டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோஜ்குமார் லால் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அவர் டெல்லிக்கு சென்ற நிலையில் புதுச்சேரிக்கு மாற்றம் செய்யப்பட்ட டிஜிபி ஸ்ரீனிவாஸ் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட அவருக்கு ஏடிஜிபி அனந்த மோகன் உயரதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். கடலூரில் ஊராட்சி மன்ற தலைவி சாந்தியின் கணவர் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் குண்டு உப்பளவாடி ஊராட்சி மன்ற தலைவி சாந்தியின் கணவர் மதியழகன் கொலை வழக்கில் ஏற்கனவே 11 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் கடலூர் தாளங்குடாவைச் சேர்ந்த 2 பேர் சரணடைந்த நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த ஒரு பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அச்சிறுவாக்கம் பகுதியில் விஷசாராயம் மறைந்து 8 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 4 வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளன. விஷசாராயம் மருந்து 8 பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட சிபிசிஐடி ஏடிஎஸ்பி மகேஸ்வரியிடம் முதற்கட்டமாக 2 வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடைய 4 வழக்குகளையும் விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என ஏடிஎஸ்பி மகேஸ்வரி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் 4 வழக்குகளும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளன. தாராபுரம் அருகே காலாவதியான மருந்தை சாப்பிட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அருகிலிருந்த மருந்து கடையில் டானிக் வாங்கி கொடுத்துள்ளார். இதனால் சிறுமியின் உடல்நிலை மோசமானதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறுமி உட்கொண்ட மருந்து ஏற்கனவே காலாவதியானதாக தெரிய வந்ததால் அப்பகுதியில் உள்ள மருந்து கடையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஹோட்டல் அருகே நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வள்ளியூர் பயணியர் விடுதி சாலையில் உள்ள ஹோட்டலில் மாஸ்டராக பணியாற்றி வரும் சுடலைக்கண்ணு என்பவரது இருசக்கர வாகனம் கடந்த 28 தேதி காணாமல் போனது. இது தொடர்பான புகாரின் பேரில் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்த நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜக நிர்வாகியை போலீசார் கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி வினோத் குமார் என்பவரை இருதரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தில் போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார், ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வினோத்குமார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து நாகை மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 55 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. காரைக்காலிலிருந்து நாகை மாவட்டத்திற்கு மது கடத்தலில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது எஸ்பி ஹர்சிங் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறார்.
இந்த நிலையில் கங்களாஞ்சேரி பகுதியில் நாகூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் நிற்காமல் சென்ற இரண்டு இளைஞர்களை துரத்தி பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 55 லிட்டர் சாராயம், 700 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மது கடத்தலில் ஈடுபட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர்.